கம் அஞ்சனி சரவணன் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே டக்குனு ஞாபகம் வருது டேட்ஸ் அது இல்லாமல் பாதாம் பிஸ்தா கேஷ்யூ ட்ரை கிரேப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸை தான் நம்ம யூஷுவலாக கடையில் பார்க்க முடியும் அதனால் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்றதுனால சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிடலாம் முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ரொம்ப சாப்பிடணும் ஏன்னா ப்ரெக்னன்சியில் வந்து உங்களுடைய தேவைகள் அதிகரிக்குது உங்கள் உடலோட தேவைகள் குழந்தையோட வளர்ச்சினால் அதிகரிக்குது அப்படின்றதுனால பிரெக்னென்சியில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது ஒரு சில ப்ரிக்ஷன்ஸும் இருக்குது சில பேர் வந்து அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னும் இருக்குது யார் சாப்பிடக்கூடாது என்ன மாதிரி ப்ரிக்காஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இருக்க வாட்டர் கண்டென்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அதை ட்ரை ஆக்கி அதை ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றது தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறைய கால்சியம் இருக்கு மெக்னீஷியம் பொட்டாசியம் ஜிங்க் செலினியம் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்குது ஒரு தாயோடைய உடம்புக்கும் குழந்தையோடைய வளர்ச்சிக்கும் நிறைய மினரல்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுது அந்த மினரல்ஸ் எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறைய இருக்குது அப்படின்றதுனால ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரெக்னென்ட் மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுக்கணும் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை ரெகுலராக எடுக்கும்போது இந்த மினரல்ஸ்னால் நிறைய நன்மைகள் இருக்கு குழந்தையோடைய மூளை வளர்ச்சி நரம்பு வளர்ச்சி குழந்தையோடைய தசைகளோட வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி பற்கள் வளர்ச்சி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல நன்மைகள் கொடுக்கறதுனால ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும் மலச்சிக்கல் வந்து ப்ரெக்னன்சியில் ரொம்ப காமன் அதுக்கு காரணம் வந்து ஹார்மோன்ஸ் தான் அந்த ஹார்மோன்ஸ்னால் மலச்சிக்கல் அடிக்கடி வர பெண்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்க ஃபைபர்ஸ்னால அந்த மலச்சிக்கல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு வந்து ரொம்ப காமனாகவே இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது ரத்தத்தோட அளவு அதிகரிக்கிறதும் இரும்பு சத்து குறைபாடு குறையிறதும் உங்களால் பார்க்க முடியும் சீப் அண்ட் பெஸ்ட்டான ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அது டேட்ஸ் தான் நம்ம நார்மலாக சாதாரண கடையில் போய் கேட்டால் கூட டேட்ஸ் கிடைக்கும் டேட்ஸ் சாப்பிட்றதுனால ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு கூட சரி செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்ணோடைய கர்ப்பப்பையோடைய தசைகள்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னா டேட்ஸை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ஆக வாய்ப்பு இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸனால இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது எந்த மாதிரி நேரங்களில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் சில நேரங்களில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப காமனாக வரும் வயிறு வீங்கிறதா இருக்கட்டும் இல்லை கேஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை பேதியாகிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து டோட்டலாகவே தண்ணி கிடையாது ஜீரோ வாட்டர் ஸோ அதனால் கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டப்படும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வருது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகவும் வாய்ப்பு சில கர்ப்பிணி பெண்களுக்கு எக்ஸ்பெக்டட் வெயிட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வெயிட் ஏறி இருப்பாங்க குழந்தையோடைய வளர்ச்சியுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறைய கெலோரிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மேலும் வந்து வெயிட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வாயோடைய வெயிட் அதிகமாக இருந்தாலும் குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ரெண்டாவது ட்ரைமஸ்டரான நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதங்களில் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஈறுகள்லாம் சாஃப்டாயிடும் நம்ம சாதாரணமாக பல் தேய்க்கும் போதே ரத்தங்கள்லாம் கசி வருது கூட நார்மல் தான் அதனால் அந்தமாதிரி நேரங்களில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பல் சொத்தை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது சுகர் கோட்டடா இல்லாமல் இருக்கணும் சால்ட் கோட்டடாக இல்லாமல் இருக்கணும் சன் ட்ரைடாக அதாவது நேச்சுரல் மெத்தட்ஸில் வந்து அந்த ட்ரைனஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும் எந்த கெமிக்கல் ப்ராசஸும் இல்லாமல் நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய நல்லா பேக் பண்ண ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அதிகபட்சம் ஐம்பது கிராம் சாப்பிட்லாம் ஐம்பது கிராமுக்கு மேலே போச்சுன்னா எதிர்மறை விளைவுகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பாதாம் ஒரு ரெண்டு மூணு பிஸ்தா ரெண்டு மூணு ட்ரை கிரேப்ஸ் டேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கிராம் வர மாதிரி ஒரு நாளைக்கு உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் இவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம் எதுவுமே வந்து அளவோடு இருந்துட்டால் பிரச்சனை இல்லை அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களை தேடி வரும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கொடுங்க ஹாப்பி பேரண்டிங்